எல்லாருக்கும் வணக்கம். இன்று தேவ திருமணாருடைய ஜெயந்தி. தேசிய மனது உடல் ஆன்மீக மனது உயர் என்று சொல்லி சமத்துவத்தை விரும்பி சமத்துவம் தான் இந்த நாட்டிலே சிறப்பாக இருக்கும், அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை ஆழமாக பதித்த ஒரு தேவர் திருமகனார் ஜெயந்திக்கு வருகை தருவதில் ஒரு ஆண்டு வருகை தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தலைவர்களை நாம் சந்திக்கும் போதும், தலைவர்களின் இடத்திற்கு வரும்போதும், ஜெயந்தி விழாவை கொண்டாடும் போதும், அந்த தலைவர்கள் விட்டு சென்ற பணியை, அவர்கள் செய்த பணியெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும், அவர்கள் விட்டு சென்ற பணிகளை சிறப்பாக நாம் முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லித்தந்த கருத்துக்கள், விட்டு சென்ற கருத்துக்களை எல்லாம் நாம் உறுதியாக பின்பற்றுவையானால் நிச்சயமாக நமது சமுதாயம், நாளைய இளைய தலைமுறை, நாளைய சமூகம் சிறப்பாக இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலே தான் அனைத்து தலைவர்களும் விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக அந்த வழியிலே வந்த தேவ திருமகனார் ஆன்மீகம் அரசியல் என்று தொடர்ந்து நாட்டுக்காகவும் தியாகம் செய்தவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடன் நெருக்கமாக இருந்து வீரமான ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று முற்பட்ட ஒரு தலைவர்கள் ஒருவர். தேவ திருமகனாருடைய நேரடியாக இங்கு ஒவ்வொருவரும் வருவதாக நாங்கள் முடிவு செய்வதற்கான முயற்சியில் எடுப்போம் என்று சொல்லி அவர் விட்டு சென்ற பணியில் தேசியமும் அரசியலும் ஒருங்கே இருந்து அந்த அரசியல் இருப்பவர்கள் ஜாதி மதம் ஒரு அரசு இருந்தால்தான் சமூகம் சிறப்பாக சொன்ன தேவ திருமகனை போற்றி புகழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூட 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 கூட